வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து அல்ஜிப்ரா பேசிக்ஸை 6th வீடியோ பார்க்க போகிறோம். ஹவு டு ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துதல், தமிழில் காரணிப்படுத்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டைப் 1 தான் சொல்கிறோம். இந்த டைப் 1ல நம்ம காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறது மூலமாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், 2x-6y ஒரு டேர்ம் எடுத்திருக்கேன், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணுன்னா என்ன அப்படின்னா, இதை வேறு எந்த மாதிரியும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. காமன் டேர்ம்ஸை வெளியில் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னா, இங்கே இந்த இப்போ இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம்லேயும் நம்ம நம்பர்ஸ் பார்க்கணும், ஓகேவா? இப்போ நம்பர்ஸ் பார்க்கும்போது இது இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அந்த ரெண்டு ரெண்டு நம்பரும் எந்த டேபிளில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த டேபிளில் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்வாங்க. நான் வந்து இது வேறு மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். சில பேர் டிவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேறு மெத்தடில் சொல்கிறேன். நீங்கள் டிவைட் பண்ணணும்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வேறு மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு வந்து எங்கே இருக்குது, 2 டேபிளில் வரும். அப்போ நம்ம 2-ஐ தான் வெளியில் எடுக்கணும். அடுத்து வேரியபிள் பார்க்கணும், வேரியபிள் சேமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சேமாக இருந்தால் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அடுத்து சேமாக இருந்தால் அதில் டைம்ஸ் கம்மியாக உள்ளது தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அதை நம்ம அடுத்து சம்மில் பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2x-6y, ஓகேவா? இப்போ நம்ம இது ரெண்டுத்துலேயும் நம்பர்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. அந்த ரெண்டு நம்பரும் எந்த டேபிளில் வரப்போகுது, 2 டேபிள். அப்போ நம்ம 2-ஐ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம், நம்ம 2-ஐ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே என்ன போடணும், ப்ராக்கெட் போடணும். இப்போ நம்ம 2-ஐ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2. நம்ம வெளியில் எடுத்திருக்க நம்பர் என்ன, 2. 2-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், 1 டைம். அப்போ 1. அப்போ இந்த 1-ஐ நம்ம போடலாம், போடாமல் இருக்கலாம். எப்போதுமே நம்ம 1-ஐ வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது, வேரியபிள் எக்ஸ். நம்ம வேரியபிள் எதுவும் வெளியில் எடுக்கலை. வெளியில் எடுக்கலைன்னா அது அப்படியே நம்ம உள்ளே போடணும். அடுத்து என்ன இருக்குது, சைன் மைனஸ். இப்போ நம்ம வந்து இங்கே நம்பர் 6 இருக்கு, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், 2 டேபிளில் வெளில எடுத்திருக்கோம். அப்போ 2 டேபிளில் 6 எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3 டைம்ஸ், 2 3s தான் 6. அந்த டைம்ஸை தான் நம்ம இங்கே போடணும். வேரியபிளை நம்ம வெளியில் எடுக்காத காரணத்தினால இதை நம்ம அப்படியே எழுதிடணும். இதை 1x எழுதாமல் நீங்கள் 2x-3y எழுதினாவே போதுமானது. நமக்கு இப்போ கிடச்சிருக்குது 2x-3y. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம க்வெஸ்சனே ஆன்சராக கிடைக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சைன் பார்க்கணும், நம்பர் பார்க்கணும், அடுத்து வேரியபிள் பார்க்கணும். இப்போ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது, ஆல்ரெடி மல்டிப்ளை வீடியோ நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இதோட சைன் ப்ளஸ், இதோட சைன் ப்ளஸ். அப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்துடும். நம்ம ஆனால் ப்ளஸ் வந்து போடக்கூடாது, நான் உங்களுக்கு புரிகிறதுக்கு போடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்பர். இங்கே நம்பர் இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிடலாம், நம்பரை அப்படியே போட்டுடலாம். வேரியபிள் இங்கே மட்டும்தான் இருக்குது, அதையும் நம்ம இங்கே போட்டுடலாம். அடுத்து இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நம்பர் என்ன இருக்குது, சாரி, ஃபஸ்ட்டு இங்கே சைன் என்ன இருக்குது, ப்ளஸ். இங்கே சைன் என்ன இருக்குது, மைனஸ். இப்போ ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ். அடுத்து நம்பர் இங்கே 2, இங்கே 3. அப்போ 2 3s 6. வேரியபிள் இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ தூக்கி இங்கே போட்டுடலாம். அப்போ க்வெஸ்சனே நமக்கு ஆன்சராக இங்கே கிடச்சிருச்சு பாருங்கள். அப்போ நம்ம வெளியில் எடுத்திருக்க டேர்ம்ஸ் கரெக்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது நம்பரை வெளியில் எடுக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்பர் வந்து இங்கே இங்கே தான் இருக்குது. இப்போ இங்கே நம்பர் இல்லை, அப்போ காமனாக எடுக்க முடியாது. 3 நமக்கு கொடுத்துருக்க எத்தனை டேர்ம்ஸோ அத்தனை டேர்ம்ஸ்லேயும் நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் ஒரே ஏதாவது ஒரு காமன் டேபிளில் போனால் தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். அப்போ இங்கே நம்பரை நம்மளால் வெளியில் எடுக்கவே முடியாது, ஓகேவா? அடுத்து வேரியபிள் பார்க்கணும். வேரியபிள் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸை வெளியில் எடுக்கலாம். ஆனால் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ கியூப்னா பவரை பார்க்கணும். இங்கே பவர் என்ன இருக்குன்னா 1. இதிலே இருக்கிற லீஸ்ட் பவர் எது, இது தான். அதை தான் நம்ம இங்கே வெளியில் எடுக்கிறோம். உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் பவர் 1 போடுறேன். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி போடக்கூடாது, ஓகேவா? இப்போ எக்ஸ்க்கு இங்கே பவர் 3, இங்கே பவர் 2, பவர் 1. லீஸ்ட் கம்மியான பவர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வெளியில் எடுத்த 4x மட்டும்தான் நம்ம வெளியில் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். அடுத்த வேரியபிள் என்ன இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது.
இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. இந்த ஒய்யோட பவர் என்ன? ஒன். இங்கே ஒய்யோட பவர் என்ன? ஒன். இங்கே ஒய் டூ. அப்போ பவர் கம்மியாக உள்ளது என்ன? ஒய். அப்போ நம்ம ஒய்யை தான் வெளியில் எடுக்க முடியும், லீஸ்ட் பவரை தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும். இப்போ நம்ம வெளியில் எடுத்தாச்சு. நமக்கு இங்கே நம்பர் நம்ம இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் உள்ளே வரதை நம்ம எழுதலாம். இங்கே நமக்கு நம்பர் எதுவுமே வெளியில் எடுக்கலாம், அதனால் அந்த நம்பர் அப்படியே போட்டுடணும். எக்ஸை வெளியில் எடுத்திருக்கோம், ஆனால் இங்கே இருக்கிறது மூணு எக்ஸ். பவரை பாருங்கள், இங்கே பவர் மூணு இருக்கானா, நம்ம எடுத்திருக்கிறது ஒன்று தான். இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டூ. சாரி, எக்ஸ் பவர் டூ. அந்த எக்ஸை போட்டுட்டு எக்ஸ் பவர் டூ. இங்கே த்ரீ, ஆனால் நம்ம வெளியில் எடுத்துருக்கிறது ஒன்று தான். அப்போ ஸ்கொயர், அடுத்து மைனஸ். நம்பரை வெளியில் எடுக்காதனால அப்படியே போட்டுடணும். இப்போ நம்ம எக்ஸை வெளியில் எடுத்திருக்கோம், நம்ம ஒன்று தான் எடுத்திருக்கோம், ஆனால் இங்கே பவர் என்ன இருக்குது? டூ. அப்போ இந்த பவரை மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. டூ மைனஸ் ஒன் ஒன். அப்போ எக்ஸ் பவர் ஒன். அடுத்து ஒய் எடுத்துட்டோம், ஒய் பவர் ஒன்னை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இங்கேயும் ஒய் பவர் ஒன்னை வெளியில் எடுத்துட்டதுனால, சரி நான் இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியில் எடுத்திருக்கிறது எக்ஸ் டேஷ் எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் பவர் போடுறேன், நீங்கள் அந்த மாதிரி போடவே கூடாது. இப்போ நம்ம நம்பரை வெளியில் எடுக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதியாச்சு. அடுத்து நம்ம எக்ஸை வெளியில் எடுத்திருக்கோம். இதை விட இங்கே எக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல எக்ஸை போட்டுக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிறத விட உள்ளே இருக்கிறது அதிகமாக இருந்தால் அந்த எக்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பவரை பாருங்கள், இங்கே பவரை பாருங்கள். இந்த ரெண்டு பவருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? த்ரீ. த்ரீ மைனஸ் ஒன் டூ. அதுதான் நம்ம இங்கே போடணும். அடுத்து இங்கேயும் ஒய், அடுத்து ஒய்யை வெளியில் எடுத்திருக்கோம், ஆனால் இங்கே உள்ள ஒய் பவர் ஒன்று, இங்கே உள்ள ஒய் பவர் ஒன்று, நமக்கு ஒய் பவர் ஒன்று சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் நம்ம அது உள்ளே போட முடியாது, ஏன்னா இருக்கிறதே ஒரு ஒய் தான். அந்த ஒய்யை நம்ம வெளியில் எடுத்துட்டதுனால நம்ம போடக்கூடாது. அடுத்து மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு, நம்பர் எதுவும் எடுக்காதனால அப்படியே நம்பரை தூக்கி போட்டாச்சு. அடுத்து எக்ஸை வந்து நம்ம வெளியில் எடுத்திருக்கோம், ஆனால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இங்கே ஹையஸ்ட் எக்ஸாக இருக்கிறதுனால அதை நம்ம இங்கே போட்டுக்கணும். இருக்கு து ரெண்டு, ஆனால் நம்ம எடுத்திருக்கிறது ஒன்று தான் எடுத்திருக்கோம். அப்போ டூ மைனஸ் ஒன் ஒன். ஓகேவா? இங்கேயும் இப்போ ஒய்யை வெளியில் எடுத்துருவோம், இங்கேயும் ஒய் பவர் ஒன், இங்கேயும் ஒய் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம போடக்கூடாது. அடுத்து மைனஸ், இங்கே நம்பர் எதுவும் இல்லை. அடுத்து வேரியபிளுக்கு போயிடணும். நம்ம இங்கே வந்து என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் பவர் ஒன் எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் ஒன், சேமாக இருக்குது. அப்போ எக்ஸ் இங்கே வராது. நம்ம வெளியில் எடுத்திருக்கிறதும் இங்கே இந்த டேர்மில் இருக்கிறது சேமாக இருந்தால் நம்ம வெளியில் வராது. அடுத்து நம்ம ஒய்யை வெளியில் எடுத்திருக்கோம், இங்கே ஒய் பவர் ஒன், இங்கே ஒய் பவர் டூ. இது அதிகமாக இருக்கிறதுனால முதல்ல ஒய்யை தூக்கி போட்டுக்கோங்க. அப்போ இந்த டூவில் ஒன்னை மைனஸ் பண்ணால் ஒன். இதுதான் இதோட ஆன்சர். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்து இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு சம் நம்ம பார்க்கலாம். 36xy மைனஸ் 42y. இப்போ இங்கே வந்து 30 நம்பர் இருக்குது. நம்பரை நம்ம பார்க்கணும். 36ம் 42ம் எந்த டேபிளில் வரும்? 6 டேபிளில் வரும். அப்போ நம்ம 6-ஐ வெளியில் நம்ம எடுக்கலாம். அடுத்து வேரியபிள் பார்க்குறோம். இங்கே x இருக்குது, ஆனால் இங்கே x இல்லை. ரெண்டுத்துலேயுமே இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ எடுக்கக்கூடாது. அடுத்து இங்கே y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. அப்போ நம்ம y-ஐ வெளியில் எடுக்கலாம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே y வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அப்படியே இந்த y-ஐ போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? ஏன்னா இங்கேயும் ஒய், இங்கேயும் ஒய். அந்த ஒய்யை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்பரை பார்க்கணும். இந்த நம்பர் 6 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் வரும் அதை தான் நம்ம இங்கே போடணும். 6 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். அடுத்து வேரியபிள் என்ன இருக்குது? எக்ஸ். அதை நம்ம வெளியில் எடுக்காததுனால அப்படியே போட்டுடணும். அடுத்து வேரியபிள் என்ன இருக்குது? ஒய். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வெளியில் எடுத்துட்டோம். அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கேயும் அதே சேமாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடாது. அடுத்து மைனஸ். அடுத்து 6 டேபிளில் 42 எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ். நம்ம வெளியில் எடுத்து ஒய் எடுத்திருக்கோம். இந்த ஒய் இந்த ஒய்யும் பேலன்ஸாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடாது. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து இன்னொரே ஒரு சம், மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4xy மைனஸ் 6y. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே மைனஸாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே மைனஸாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைனஸை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நம்ம நம்பர் பார்க்கலாம். நம்பர் பார்க்கும்போது இங்கே 2, இங்கே 4, இங்கே 6. இது எல்லாமே எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில். அப்போ நம்ம 2-ஐ வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்து வேரியபிள், இங்கே x இருக்குது, இங்கே x இருக்குது, ஆனால் இங்கே x இல்லை. நமக்கு இருக்கிற எல்லா டேர்ம்லையுமே அந்த வேரியபிள் இருந்தால் தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ இதை வெளியில் எடுக்க முடியாது. அடுத்து y பார்க்கணும். y இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஆனால் இந்த டேர்மில் இல்லை. அப்போ y-யும் எடுக்க முடியாது. அப்போ மைனஸ் 2-ஐ மட்டும்தான் நம்ம வெளியில் எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மைனஸை வெளியில் எடுத்துனா உள்ள டேர்ம்ஸ்லாம் என்னவாகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த மைனஸை வெளில எடுத்தால் நமக்கு ப்ளஸ் ஆகிடும்.
இப்போ டூ டேபிளில் டூ எத்தனை டைம்ஸ் வரும், ஒன் டைம்ஸ். அப்போ இங்கே போட்டுரு, நம்ம வேரியபிள் எடுக்காததுனால இது அப்படியே போட்டுடலாம். இந்த ஒன் வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் போடுறேன், நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மைனஸை வெளில எடுத்ததுனால இந்த மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ டூ டேபிளில் ஃபோர் எத்தனை டைம்ஸ் வரும், டூ டைம்ஸ். நம்ம வேரியபிள் எடுக்காததுனால அப்படியே தூக்கி எழுதிடுறோம். இப்போ நம்ம மைனஸை வெளியில் எடுத்ததுனால இது ப்ளஸ் ஆயிடுச்சு. டூ டேபிளில் சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும், த்ரீ டைம்ஸ். வேரியபிள் எடுக்காததுனால இது அப்படியே நம்ம போட்டுட்டோம். இப்படி தான் அது ஃபேக்டரைஸ் பண்ணணும். காமன் டேர்ம், காமன் டேபிளில் காமன்ஸ் டேர்ம்ஸை வெளியில் எடுக்கிறது மூலமாக ஃபேக்டரைஸ் பண்ணுறது. அடுத்து வந்து வேறு ஃபேக்டரைஸ் மாடல் நம்ம வந்து பார்க்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.